போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க 10ஆம் வகுப்பில் யார் யாரெலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே அவங்க எல்லாரையும் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்காக மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் 1981 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இந்த 1981 வேறு என்ன முக்கியமான இன்சிடெண்ட்டுனா, எம்ஜிஆர் அவர்கள் 5வது உலக தமிழ் மாநாடு, 5வது உலக தமிழ் மாநாடு எங்கேன்னா மதுரையில் நடத்தினாருங்க. 5வது உலக தமிழ் மாநாடு எங்கே நடத்தினாருன்னா மதுரையில். யார் நடத்தினா, எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினாங்க 1981. இது முக்கியமான பாயிண்ட்டு ஞாபகம் வச்சாங்க. அடுத்து 2வது யாருன்னா, கோபலபுரத்து மக்கள் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக கி ராஜநாராயணன் 1991 வாங்கியிருக்காரு. சரிங்களா, 1991 முக்கியமானது நியூ எக்கனாமிக் பாலிசி. நியூ எக்கனாமிக் பாலிசி இதை கொண்டு வந்தவர் அப்போதைய ஃபினான்சியல் மினிஸ்டர் யாருன்னா டாக்டர் மன்மோகன் சிங். சரிங்களா, டாக்டர் மன்மோகன் சிங் தான் நியூ எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வந்தார் 1991. அடுத்து 3வது நம்பர் யாருன்னா, விசாரணை கமிஷன் அப்படிங்கிற ஒரு புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் யாருன்னா சா கந்தசாமி. எந்த வருஷம், 1998. இதே 1998 முக்கியமான இன்சிடென்ட்டு எக்கனாமிக்கில், எக்கனாமிக்ஸில் என்ன இருக்குன்னா அமர்த்தியா சென். சரிங்களா, அமர்த்தியா சென் எக்கனாமிக்ஸுக்காக நோபல் பிரைஸ் வாங்கி தந்தார். சரிங்களா, நோபல் பிரைஸு எக்கனாமிக்ஸ்க்காக யார் வாங்கினா, அமர்த்தியா சென் 1998 வாங்கினார். சரிங்களா, அடுத்து 4வது நபர் யாருன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிற ஒரு நூலுக்காக 1966 வாங்கியிருக்கார். சரிங்களா, 1966 1966 ரெண்டு முக்கியமான இன்சிடண்ட், ஒன்று வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, 2வது வந்து ஏஆர்சி. அது என்ன ஏஆர்சினா, பாலிட்டியில் வரக்கூடியது. நிர்வாக சீர்திருத்த ஆணையம். 1966 சரிங்களா, அந்த காலகட்டத்தில் தான் இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து அமைப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அவர்களோட ஒரு புதினத்துக்கு, எந்த புதினம், சில நேரங்களில் சில மனிதர்களுங்கிற ஒரு புனிதத்துக்கு, புதினத்துக்கு 1972 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருவாங்க. 1972 முக்கியமான விஷயம் வேறு என்ன இருக்குன்னா, வனக்கொள்கை அப்படிங்கிற ஒன்று 1972 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1972 தான். அடுத்து 6வது யாருன்னா, கு அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதை தொகுப்பான அன்பளிப்புக்கு 1970 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க அவங்களுடைய நூல்கள். அடுத்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். சரிங்களா, தேங்க்யூ.